ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை இப்பல்கலைக்கழகத்தில்
பல்வேறு மட்டங்களில் பல்வேறு சேவைகளை ஆற்றி தமது கட்டாய ஓய்வு வயதில் ஓய்வு பெறுகின்ற எமது ஊழியர்களை பாராட்டி கௌரவித்து வழி அனுப்ப வேண்டியது எமது கட்டாய கடமையாகும். வினையாளை வேலை முடிவில் வாழ்த்து என்று கூறிய அவைப்பாட்டியார் குருவை கண்ட இடமெல்லாம் வாழ்த்து எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது வேலை செய்கின்ற ஒருவரை அவரின் வேலை முடிவிலேயே வாழ்த்த வேண்டும் என்பது ஔவையாரின் கூற்று. இடையில் நீ நன்றாக வேலை செய்கின்றாய் என நாம் கூறிவிட்டால் அவருக்கு மமதை தலைக்குவறி அதன் பின்னர் வேலை செய்ய மாட்டார் என்ற கருத்தில் ஔவையார் அவ்வாறு கூறினாரோ நான் அறியேன். அதே நேரம் ஆசிரியரை கண்ட இடமெல்லாம் வாழ்த்து என குறிப்பிட்டுள்ளார். இதில் இருந்து ஆசிரியர்களுக்கு அந்த காலத்தில் இருந்தே எவ்வளவு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து வரப்பட்டுள்ளது என்பதை அறியலாம். கல்விசார் சமூகத்தை கண்ட இடமெல்லாம் வாழ்த்து, கல்வி சாரா சமூகத்தை வேலை முடிவில் வாழ்த்து என்று ஔவையார் கூறியதாக நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நானும் ஒரு காலத்தில் கல்விசார் சமூகத்தில் இருந்தபடியால் ஆசிரியர்களின் புனித கடமையை புகழாது எனக்கு இருக்க முடியவில்லை. எனினும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் வினையாளை வேலை முடிவில் வாழ்த்து என்ற கருத்தை உள்வாங்கியுள்ளது என்று தெரிகின்றது. முனைப்புடன் செயற்பட்டு இந்த கௌரவிப்பு நிகழ்வை மிகப்பெரிய எழுப்பில் நீங்கள் முன்னெடுத்திருப்பது மிகுந்த மகிழ்வை தருகின்றது. உங்கள் முயற்சி தொடரவும் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் சங்கம் ஓய்வு பெற்று செல்கின்ற ஊழியர்களுக்கு கௌரவிப்புகளை வழங்குவதுடன் மட்டும் நின்றுவிடாது, பொருளாதார ரீதியில் நலிவுற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் பலருக்கு அமரர் ராமசாமி ஐயர் சுப்பிரமணிய நிதியத்தினூடாக ₹2000 மாதாந்த உதவித்தொகையாக வழங்குவதையும் அதன் மூலம் 20 மாணவர்களை நன்மை அடைய செய்வதையும் காண்கின்றேன். உதவிகள் மாணவர் மட்டத்துடன் மட்டுப்படுத்தப்படாமல் விரிவுரையாளர்கள் மட்டத்திலும் நலிவுற்ற தற்காலிக விரிவுரையாளர் ஒருவருக்கு பட்ட மேற்படிப்புக்காக ₹120,000 வரை உதவி கொடுத்துள்ளீர்கள் என்பது மனதிற்கு உவகை அளிக்கின்றது. இவ்வாறான முன்மாதிரியான நிகழ்வுகள் போற்றப்படுவதுடன் பத்திரிகைகள் வாயிலாக இச்செய்திகள் பொதுமக்களின் காதுகளுக்கு கிடைக்கப்படல் வேண்டும். அப்போதுதான் ஏனைய மக்களும் இவ்வாறான முயற்சிகளுக்கு உந்தப்படுவார்கள். கல்விசாரா எமது சமூகம் எந்த அளவுக்கு கல்விசார் சமூகத்தையும் மாணவ சமூகத்தையும் பொருட்படுத்தி பொருளாதார உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் என்பது ஊரறிய வேண்டும், உலகறிய வேண்டும். நாம் முன்னர் கூறிய சமூக சீரழிவு பிரச்சனைகளும் உங்கள் சமூக நலம் பேணும் இன்றைய முன்மாதிரியை ஒட்டி அணுகப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் எமது மாணவ சமுதாயம் காப்பாற்றப்படும், எமது தமிழினம் காப்பாற்றப்படும். வேண்டுமென்றே எமது சமுதாயத்தின் கல்வி மேம்பாட்டு நிலையை அழிக்கவும் அவர்களின் ஒழுக்க சீர்மையை இல்லாதொழிக்கவும் உணர்ச்சிகளை மழுங்கடிக்கவும் நாடகங்கள் திரைமறையில் நடாத்தப்பட்டு வருகின்றன என்பது எனது கருத்து. 2009 ஆண்டுக்கு முன்னர் எந்தவித போதைப்பொருள் பாவனையும் இல்லாதிருந்த எமது மாகாணம் திடீரென்று ஒரு சில விநியோகத்தர்களின் தனிப்பட்ட பொருளாதார உள்ளீட்டின் காரணமாக இன்றைய நிலையை அடைந்துள்ளது என்று கூறுவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதொன்றல்ல. அதுவும் 1.5 லட்சம் இராணுவத்தினர் முகாமிட்டிருக்கும் வடமாகாணத்தினுள் எவ்வாறு இத்தகைய ஒரு புற்றுநோய் பரவ முடிந்தது என்பது சிந்திக்கப்பட வேண்டியதொன்று. நீங்கள் இன்று காட்டும் ஒற்றுமை மாணவ சமுதாயத்தின் மேலும் கல்விசார் சமூகத்தின் மேலும் காட்டும் அன்பு கரிசனை ஆகியவை எமது தமிழ் சமூகத்தின் சகல மட்டங்களிலும் பின்பற்றப்பட வேண்டும். எனக்கு முன்னைய பேச்சாளர்கள் இந்த ஒற்றுமையை பற்றித்தான் பலவாறாக குறிப்பிட்டார். அன்பார்ந்த எனது மக்களே, விரிவுரையாளர்களே, கல்விசாரா ஊழியர்களே, மாணவர்களே, இந்த நாட்டின் வடபகுதியின் வளர்ச்சியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்கள் கைகளில் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் முயற்சிகள் செயற்பாடுகள் அனைத்தும் இப்பகுதியின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டதாகவே அமைய வேண்டும். அதற்கான ஆரம்ப விழாவாகவே உங்கள் ஊழியர் கௌரவிப்பு ஊக்குவிப்பு விழாவை நான் காண்கின்றேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமையின்றே அனைவருக்கும் தாழ்வே என்று கூறி இன்றைய இந்த நிகழ்விலே கௌரவத்தை பெறுகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னை அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்து விடை